கேப்டன் விஜயகாந்த் ஏன் இப்படி வாசமாக இருக்காரு, எல்லாரும் ஏன் இப்படி பார்க்குறாரு, எல்லாருக்கூடையும் இவ்வளோ அன்பாக பழகிறாரு, அவர் மேலே வெறுப்பாக இருக்கிற ஒரு மனுஷனு கூட காணோமே, அவரை பற்றி எல்லோரும் இப்படி புகழ்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகம் வெளிப்படுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப தனிமையை அனுபவிச்சிருக்காருங்க. அதனால தான் தன்னோட நட்பு வட்டாரத்தை பழகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாய் பாசத்துக்காக மனுஷன் அப்படி ஏங்கியிருக்காருங்க. ஸோ அப்படி அவரோட வாழ்க்கையில், சின்ன வயசு வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் பிறந்து ஒரு மாதத்தில், கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆண்டாள் ஆளா அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட அம்மா. அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 4 குழந்தைகள், கேப்டன் அவர்கள், இன்னொரு அண்ணன், அதுக்கப்புறம் ஒரு அக்கா, அதுக்கப்புறம் ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதுக்கப்புறம் அவங்களோட அப்பா தான் இவங்க 4 பேரையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. தனி ஒரு மனுஷனால் இந்த 4 குழந்தைகள் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு இன்னொரு திருமணம் செய்து வச்சிடுறாங்க. அப்படி திருமணம் செய்து வச்சதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு வந்து 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. மொத்தம் வீட்டில் 11 பேருங்க. இந்த 11 பேர் இருக்கும்போது கேப்டன் அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ ஹாஸ்டலில் சேர்க்கும் போது இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு RC ஸ்கூலில் தான் அவர் வந்து படிக்கிறாரு. அப்படி படிக்கிற காலத்தில் 90s கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லா மிட்டாயி, உப்பு போட்ட மாங்காய், இதுதான் அவரோட ஃபேவரட்டாக இருந்திருக்கு. மதுரக்காரனுக்கே உரித்தான ஜிகர் தண்டை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கான நண்பர்கள் வட்டாரம் அதிகம், நான் ரொம்ப தனிமையை அனுபவித்தேன், தாய் பாசத்துக்காக ஏங்கினேன். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக, அங்கே உள்ளே போயிட்டாலே எனக்கு எல்லாமே மறந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்டலில் வந்து தூங்கும்போது வைக்கும்போது தான் அம்மாவோட அந்த பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன். அப்பமும் கூட நண்பர்களாக இருக்கும்போது, நண்பர்கள் கூட இருக்கும்போது நான் புது ஒரு தன்னம்பிக்கையும் தெம்பையும் உணர்வேன். அப்படியே என்னோடய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் உள்ங்க வரேன். அப்படி வரும்போது என்னோடய வாழ்க்கையில் மறுபடியும் தனிமை வந்து சூழ்ந்துக்கிடுச்சு. அப்போ எனக்கான நண்பர்களை நான் வந்து தேடி பிடிச்சி உருவாக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் எனக்குள்ள அந்த சின்ன வயசில் அந்த தாயோட ஸ்பரிசத்தை நான் அப்படியே மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே இணையும் போது தான் என்னோடய மனைவி எனக்கு மனைவியாகவும் தாயாகவும் இருந்தா. ஸோ அந்த தாய் அன்பை நான் அதுக்கப்புறம் தான் வந்து உணர ஆரம்பித்தேன். எங்கள் அக்கா என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, அவங்களை குறை சொல்லவே முடியாது. இருந்தாலும் ஒரு ஸ்பரிசத்தோட ஒரு தாய் அன்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லும்போது அதை நான் மறுபடியும் அனுபவித்தேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பகிர்ந்துருக்கிறாங்க. இதை கேட்கும்போது தான் மனுஷன் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அந்த விஷயத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு, எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்தியிருக்காரு. மேலே இது பணக்காரங்க, ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன், கலராக இருக்கிறவன், கருப்பாக இருக்கிறவன், இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மனுஷன் எல்லாரையும் ஒன்றா பார்த்துருக்கிறாருன்னு சொன்னோம்னா, அதுக்கு பின்னாடி அவர் இவ்வளோ வழிகளை தாங்கினதுனால தான் ஒரு மனுஷனால் இப்படி இருக்க முடியுதுங்க. எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனதுக்கப்புறமும் இப்படி நீ அப்படி ஸ்ட்ராங்காக ஒரே நிலைமையில் நிற்க முடியும், ஒரே நிலையில் நிற்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ வழிகளை சுமந்த ஒருத்தரால் தான் நிற்க முடியும். அதுக்கு உதாரணம் நம்மளோட கேப்டன் அவர்கள் தான். ஸோ இனி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே இவரோட ஒவ்வொருத்தர் விஷயங்களும் சொல்ல சொல்கிறத கேட்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நாமளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்னால பின்பற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா, கேப்டன் அவர்கள் வாழ்க்கையில், அவர் வாழ்ந்த வாழ்க்கை மற்றவருக்கு கண்டிப்பாக ஒரு பாடமாக அமையுங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் எனக்கு, நான் கேப்டனோட தீவிர ரசிகன் தான், எனக்கு கேப்டனை ரொம்ப பிடிக்கும், அவர் படங்கள்லாம் எனக்கு பிடிக்கலனா கூட அவரை பற்றி எல்லோரும் சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் கேப்டன் பற்றின பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.